சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கண்ணாடி வளையல்கள் அணிவதினால் எவ்வளவு நன்மைகள் அப்படிங்கிறத பற்றியும், வளையல்கள் அணியும் முறைகள் பற்றியும் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியாத தகவல்கள் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வளையல் போடணும் அப்படின்னா அனைவரும் எடுத்து நாம் கைகளில் போட்டுக்கொள்வது தான் இயல்பான விஷயமாக இருக்கின்றது. ஆனால் அந்த வளையல் போடுவதில் இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் ரொம்பவே ஆச்சரியமாகவும் இருக்கும். இனிமேல் நீங்கள் அந்த மாதிரி பயன்படுத்துவீங்க, அது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கண்ணாடி வளையல்கள் முதலில் அணியும் பொழுது புதன்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி நாட்களில் அணிவது ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும். வளையல் அணியும் முன்பு கைகளில் மஞ்சள் கயிறு ஒன்றை கட்டிக்கொண்டு நாம் கிழக்கு முகம் பார்த்து உட்கார்ந்து வளையல்கள் அணிந்து கொள்ள வேண்டும். பழைய வளையல்களை எடுத்து அதற்கு மூன்று முறை நன்றி கூறி எங்கே போடணுமோ அதை ஒரு பத்திரமாக நீங்கள் அதை போடணும். ஒரு கவரில் மடித்தோ எதில் மடித்தோ ஆனால் அப்படியே தூக்கி குப்பைகளில் போடக்கூடாது நேரடியாக. அடுத்ததாக செவ்வாய்க்கிழமை புது வளையல்கள் போடக்கூடாது. அடுத்ததாக பிறந்த வீட்டிலும் சரி புகுந்த வீட்டிலும் சரி கண்ணாடி வளையல்கள் வாங்கி கொடுத்து நாம் போட்டுக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமாகும். கண்ணாடி வளையல் அப்படிங்கிறது அது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது, மிகவும் பாரம்பரியமான ஒரு விஷயம். கைகளில் கண்ணாடி வளையல்கள், தங்கத்தை விட கண்ணாடி வளையல்கள் அணிவது மிகவும் நல்லது. கைகளில் மெட்டல் வளையல், செம்பு வளையல், வெள்ளி வளையல் இந்த மாதிரி நாம் போடக்கூடாது. தங்கம் போட்டுக்கலாம், அது போட முடியாதவர்கள் இந்த கண்ணாடி வளையல்கள் ரொம்பவே நல்லது, அதை போட்டுக்கொள்ளலாம். அது உடையாமல் பாதுகாத்து கொள்ளலாம். உடைந்தாலும் கவலைப்பட வேண்டாம், அதனை நன்றாக பாதுகாத்து அதற்கு நன்றி கூறி அதை நீங்கள் தூக்கி போடுறது ரொம்பவே சிறப்பானது ஒன்றாகும். கண்ணாடி வளையல்கள் என்பது அவ்வளவு சக்தி வாய்ந்த வளையலாகும். கலர் கலராக, உங்களுக்கு ஏற்ற கலராக, விதவிதமாக நாம் அணிந்து கொள்ளலாம், தவறு கிடையாது. அப்படி அந்த மஞ்சள் கயிறை கைகளில் கட்டி திரும்ப நம்ம வளையல் போட்டு முடித்த உடனே அந்த கயிறையும் கழட்டி போட்டலாம். அந்த மஞ்சள் கயிறு நாம் வளையல்கள் அணியும் வரை நம் கைகளில் இருக்க வேண்டும். அப்படி கையில் ஒரு காப்பு கட்டி கொண்டு தான் கண்ணாடி வளையல்கள் அணிய வேண்டும். இதுதான் முறையாகும். ஏன் இந்த கண்ணாடி வளையல்களுக்கு இவ்வளவு முறையே? சாதாரணமான ஒரு வளையல் தானே அப்படின்னு நம்ம நினைப்போம். இந்த வளையலுக்கு அவ்வளவு விஷயங்கள் இருக்குது, அவ்வளவு சக்திகள் இருக்குது. இந்த கண்ணாடி வளையல் அணிகிறதுனால நம் உடம்பில் உள்ள இரத்த நாளங்கள், நம் உடம்பில் உள்ள அனைத்து விஷயங்களும் நமக்கு நன்மையாக நடக்கும். அதனால் இந்த வளையல்கள் அணியும் பொழுது இனிமேல் மேல்படி நம்ம சொன்ன விஷயங்களை கடைபிடித்து நீங்கள் அணிந்து பாருங்கள். கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை மட்டும் புது வளையல்கள் அணியக்கூடாது. சூரியன் அஸ்தமனத்திற்கு பின்பு வளையல்கள் அணியக்கூடாது. அமாவாசை போன்ற நாட்களில் வளையல்கள் அணியக்கூடாது. அடுத்ததாக யமகண்டம், ராகுகாலம் அந்த காலங்களிலும் அணியக்கூடாது. நல்ல நேரம் பார்த்து, குளிகை நேரங்கள் பார்த்து நேரங்களில் அணிந்து கொள்ளலாம். அந்த வளையல்கள் அணிந்து கொள்ளும் முன்பு அந்த வளையல்களை வாங்கி ஆலய மூலஸ்தானத்தில் வைத்து வாங்கி வந்து அணிந்து கொள்வது ரொம்பவே சிறப்பையும் செல்வ செழிப்பையும் உங்களுக்கு கொடுக்கும். அடுத்ததாக ரோட்டோரம் கீழே கிடக்கும் வளையல்கள், அப்புறம் மரங்களில் அங்கே இங்கே எங்கு வெளியில் இருந்தாலும் அந்த வளையல்களை நாம் எடுக்கக்கூடாது. ஆலயங்களில் கொடுக்கும் வளையல்களை நாம் வாங்கி கொள்ளலாம். மங்கள பொருட்களுடன் சேர்த்து வளையல்களுக்கு யாராவது கொடுத்தாலும் அதனை நாம் பெற்றுக்கொள்ளலாம். மற்றபடி வேறு எங்கு இந்த கண்ணாடி வளையல்கள் இருந்தாலும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. தீபம் ஒன்று, நெய் தீபமோ நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றி வைத்து, குத்து விளக்கோ காமாட்சி அம்மன் விளக்கோ ஏற்றி வைத்து கிழக்கு முகமாக அமர்ந்துதான் நாம் கண்ணாடி வளையல்கள் அணிந்து கொள்ள வேண்டும். இதற்கு இவ்வளவு சிறப்புகள் இருக்குது. இன்னும் இந்த வளையல்கள் பற்றி நம்ம பேசினா ரொம்பவே சிறப்புகள் இருக்குது. நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த அந்த காலங்களில் கண்ணாடி வளையல்கள் போடும் நாள் என்றே வைத்து அந்த நாளில் மட்டுமே அணிந்திருக்கிறார்கள் இந்த வளையல்களை. இப்பொழுதுதான் சாதாரணமாக ஆகிவிட்டது. அனைத்து செயல்களுமே பாரம்பரியமாக இந்த கண்ணாடி வளையல்கள்
நம் கைகளில் அணியும் பொழுது நாம் மேலே கூறியவாறு அனைத்து முறைகளையும் கையாண்டு நாம் அணிந்து கொண்டால் குடும்பத்திற்கும் நன்மை, நமக்கும் நன்மை, நம் உடம்பிற்கும் மிக மிக நன்மையான விஷயம். இதனையும் செய்து கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.